ஆன்மீகத்தின் மிக மிக ஒரு முக்கியமான உபதேசம் சும்மா இரு. மிக முக்கியமான உபதேசம். இந்த உபதேசத்தை ஐயாட்ட வாங்குறேன் நான். வாங்கிட்டு சரி சும்மா இருந்தால் சுகம். இந்த வார்த்தை கேட்டால் நமக்கு என்ன தோணும்? எந்த வேலையும் செய்யாமல் இப்போ எனக்கு எத்தனை ஃபோன் வந்தாலும் சரி, ஃபோனை சைலண்ட்டில் போட்டு ஆஃபீஸில் 10 பேர் காத்து போட்டிருப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நான் அப்படி உட்காந்து தளர்வா சும்மா இருக்கிறது தான், சும்மா இருக்கிறது இதுதான் சுகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நான் அப்படி நினச்சி சும்மா இருத்திலே சுகம், இந்த உபதேசம் தான். இந்த உபதேசத்தினுடைய உண்மையான பொருள் நமக்கு தெரியாதனால என்ன பண்ணிட்டோம், நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம கடமையும் புறக்கணிச்சிட்டு சும்மா ஒரு துறவி மாதிரி இருந்துட்டால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுவல்ல. ஒரு கதை, ஒரு வந்து ஒரு குருமார் இருக்கார், குருகுலத்தில் இருக்காங்க. அவர் உபதேசம் வந்து டெய்லி காலையில் கொடுக்க போகிறாரு. காலையில் ஒரு 10 மணிக்கு உபதேசம் ஆரம்பிக்கிறாருன்னா எல்லாம் கூட்டிடுவாங்க, பயங்கர சைலண்ட்டாக இருக்கும், குரு மட்டும் பேசுவார். அப்போ என்னென்னா, அந்த ஆசிரமத்தில் ஒரு பூனைக்குட்டி ஒன்று வளர்த்துறாங்க. அது என்ன பண்ணுன்னா, எல்லாம் உட்காந்துட்டு தான் குறுக்குள்ள மியாவும் மியான் கத்திரி அங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த குருவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்ன பண்ணுறாரு, அந்த பூனைக்குட்டியை கூட்டிகிட்டு போய் அந்தான தள்ளி ஒரு இடத்துல கட்டிட்டு வாங்கங்கிறாரு. அதை போய் கட்டிட்டு வந்தாங்க தான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி தான் டெய்லி நடந்துகிட்ருக்கு. இந்த குரு வந்து வயசாகி ஒரு கட்டத்தில் அடுத்த குரு வராரு, இவர் இறந்துடுறாரு, அடுத்த குரு வராரு. அடுத்த குரு என்ன பண்ணுறாரு, அப்போ அந்த பூனையும் இல்லை, பூனையும் ரொம்ப வயசானதுனால இல்லை, இவங்க என்ன பண்ணால் ஒரு பூனை வடிவம் புதுசாக வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆசிரமம்னா பூனை இருக்கணும் அப்படின்னு வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அது வளர்த்துறாங்க. அந்த காலையில் 10 மணிக்கு உபதேசம் ஆரம்பிக்கும் போது அந்த கடமையை கரெக்டாக பண்ணிட்டுங்கிறாங்க. அந்த பூனையை கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டிட்டு வராங்க, கட்டிட்டு உபதேசத்தை ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி இந்த குருவும் வயசாகி இருக்கிற அடுத்த குரு வராரு. அப்போ வந்து பூனை கிடைக்கல, பூனை வளர்த்துறதுக்கு பால் செலவு நிறையா ஆகுதுன்னு சொல்லிட்டு பூனையை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தினசரி மீட்டிங் நடத்தும்போது பக்கத்தில் இரவலாக ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து அதை கயிறு கட்டி ஒரு ரூமில் அடைச்சிட்டு வகுப்பு நடத்துகிறாங்க. ஏன்னா இது ப்ரொசீஜர், ஒரு காரண காரியத்தோடு செய்த விஷயம் பின்னாடி என்ன ஆயிடுதுங்க, ஒரு ப்ரொசீஜராக மாறி இந்த மீட்டிங் எப்போ நடத்துகிறாங்களோ அப்போ எங்கேயாவது பூனை வாடகைக்காவது வாங்கிட்டு வந்து அதை கயிறு கட்டி ரூமில் உட்கார வச்சுட்டு வகுப்பு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உபதேசம் வந்து ஒரு ப்ரொசீஜராக மாறும்போது நம்ம உண்மை தத்துவம் அங்கே காணாமல் போயிடுது. இது மாதிரி தான் அந்த உபதேசமும் அர்த்தம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அந்த காலத்தில் வேதங்கள் சொல்லும்போது நம்ம புரியாத மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க, புரியிற மாதிரி சொல்லலை, ஒரு நயமாக சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவ குறிப்பீட்டில் போட்டிருக்காங்க, ஒரு மருத்துவ குறிப்பு புக்கு. அது என்ன போட்டிருக்காங்கன்னா, கபம்னா என்னங்க, சளி. கபத்தை போக்க என்ன செய்யணும்னு போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, இரண்டு குரங்கின் கைகளை நசுக்கி அதை சூப்பு வைத்து குடித்தால் கபம் நீங்கிவிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது குரங்குக்கு எங்கே போகிறது, அதை வேற கையை வேற நசுக்குனுங்கிறாங்க, இது நடக்கிறதான்னு பார்க்கும்போது. அப்புறம் அது விளக்கம் கீழே தனியாக தூரமாக சின்னதாக போட்டிருக்காங்க, குரங்கு என்றால் முசு என்று அர்த்தம், இரண்டு குரங்கின் கை அப்படிங்கிறது முசு முசு கை, முசு முசுக்கையே நீங்கள் வந்து முசு முசுக்கி கையை வந்து நல்லா நசுக்கி அதில் சூப்பு வச்சு கொடுத்தீங்கன்னா கபம் காணாமல் போயிடும். இப்படி வந்து நம்ம சும்மா இருனுடைய அர்த்தத்தை நம்ம தப்பாக புரிஞ்சிக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் நம்ம கடமையை செய்யாமல் மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், படைச்சவன் பார்த்துக்குவான் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சும்மா பொழுதை போக்கிட்டு இருந்தோம்னா என்னாகும், பொழப்பும் வீணாக போயிடும், எதையும் சாதிக்கவும் முடியாது, நம்மளும் வறுமையில் தான் இருக்கணும். இங்கே சும்மா இருனுடைய அர்த்தம் தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சும்மா இருனா என்ன அர்த்தம்னா, மனதில் எந்த எண்ணமும் எழாமல் நம்ம எம்டியாக இருந்தால் தான் சும்மா இருத்தல். ஏன்னா நம்ம துன்பத்துக்கு காரணமே நம்ம எண்ணம் தான். நெகட்டிவ் எண்ணம் வந்தால் துன்பம், பாசிட்டிவ் எண்ணம் வந்தால் சந்தோஷம். அப்போ துன்பத்துக்கான காரணம் நெகட்டிவ் எண்ணம் தான். அப்போ எந்த எண்ணமும் வரலனா நம்ம நல்லா நிம்மதியாக மகிழ்ச்சியாக அப்படி அமைதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு எண்ணம் எழாமல் பார்த்து கொள்வது தான், எண்ணம் எழாமல் விழிப்போடு பார்த்து கொள்வது தான் சும்மா இருத்தல். அகத்தில் விழிப்பாக இருன்னு வேற சொல்லி வச்சுட்டாங்க, எண்ணமற்ற நிலைன்ட்டாங்க. மனசை ரொம்ப கவனமாக பாருங்க, இதோ சொல்லுவாங்களே என்ன, இதோ ஜாக்கிரதா அவஸ்தா இதுன்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து மனசை வந்து ரொம்ப கவனமாக வாட்சிங்காக இருங்க, எண்ணத்தை ரொம்ப வாட்சிங்காக இருங்க, எந்த எண்ணம் தேவை எந்த எண்ணம் தேவையில்லைன்னு எண்ணத்தை வந்து முளையிலேயே கட் பண்ணுங்க. எண்ணியவன் உறங்கி விடலாம், எண்ணம் உறங்காது அப்படிலாம் சொல்லி வச்சுட்டாங்க. சொல்லி வச்சதுனால தான் நாம் என்ன நினச்சோம், சும்மா இருத்தல்னா எந்த எண்ணமும் எழாமல் இருத்தல் தான் சும்மா இருத்தல் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு. ஏன்னா ஐயா கூட இருக்கிற நாள் இதெல்லாம், எங்கள் வீட்டில் அன்றைக்கி ஒரு நாள் லீவ், ஆஃபீஸும் போகல, சரி நமக்கு இன்றைக்கி எந்த கடமையும் இல்லைன்னு சொல்லிட்டு ரூமில் உட்காந்துருக்கேன் சும்மா இருக்கலாம்னு உட்காந்துனே தான் எது பிற புக்கெல்லாம் இருக்குது, இது ஓசோ புக்கா, இது நம்ம படித்த நூல் தானே, இது என்ன போட்டிருக்குன்னு அப்போ தான் தோணுது. சரிடா இந்த புக்கு நம்ம எண்ணத்தை தூண்டுதாட்டிருக்கு
அப்படின்ட்டு அந்த இடத்துல காலி பண்ணி வைக்கிறேன். உடனே என்னது இந்த இடத்துல காலியாக இருக்குது அப்படின்னு தோணுது. சரி இதையோ ஒரு காட்சி வந்து நமக்கு எண்ணத்தை உருவாக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டு கதவெல்லாம் சாத்தியாச்சு, கும் இருட்டு உட்காந்தாச்சு. உட்காந்தோன்னு வெளியே வீட்டில் வெளியே பேசிக்கிறாங்கல்ல பசங்களாம் பேசிக்கிறாங்க, யார் வந்திருப்பா பையனோட ஃப்ரெண்ட் யாராவது வந்திருக்கானா அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி என்ன வருதுன்னு சொல்லிட்டு காதுக்கும் பஞ்சு வச்சாச்சு, கண்ணை கட்டியாச்சு, காதை பஞ்சு வச்சாச்சு, ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி அமைதியாக கண்ணை முடி உட்காந்துருக்கிறேன். கொஞ்ச நேரம் உடனே ஒரு மணி ஆயிருக்குமா, லஞ்ச் ஏதாவது ரெடியாக இருக்குமா அப்படின்னு என்ன வருது. என்னடா அது பெரிய ரோதனையாக இருக்கு, எல்லாத்தையும் கட்டினாலும் மனசை கட்டுறதுக்கு எப்படி தான் மனசை கட்டுறது, ஒன்றும் வழியே தெரியலங்கும் போது தான் சரி சும்மா இருக்கிறது சாத்தியமே இல்லை, சாத்தியம் இல்லாத விஷயத்தை தான் ஐயா சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஐயாவை பார்த்து, ஐயா வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு வீடு தள்ளி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நம்மளுது இருக்குது, அங்கே ஐயா தங்கியிருக்கிறாங்க, ஐயோ ஈவினிங் 5:00 காஃபி கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் ஐயான்ட்டு, இன்றைக்கி ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டேங்கய்யா, என்னால் இந்த சும்மா இருன்னு சொன்னீங்க, அகத்தில் சும்மா இருன்னு சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக சான்ஸே இல்லைங்க, முடியவே இல்லை அப்படிங்கிறேன். என்ன சொல்கிறீங்க நேரு, இல்லைங்க இன்னைக்கு காலையிலேருந்து நான் சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், என்னால் முடியவே இல்லை, நீ எப்படி தான் இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறேன். ஐயா சிரிக்கிறாரு, என்னங்க சிரிக்கிறீங்க, நான் அதான் தப்பு பண்ணிட்டேனா என்ன அப்படிங்கிறேன். இல்லை நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொன்னீங்களே அதனால் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறீங்க, என்ன முயற்சி பண்ணி யாராலையாவது சும்மா இருக்க முடியுமா அப்படின்னாரு. எப்படி சொல்கிறீங்க முயற்சி பண்ணி சும்மா, முயற்சி பண்ணி தான் நீங்கள் சும்மா இருந்துட்டீங்க அதுக்கு முயற்சி பண்ணுறீங்கண்ணே, முயற்சி பண்ணி யாராலையும் சும்மா இருக்க முடியாது, முயற்சி கைவிட்ட நிலை தான் சும்மா இருத்தல் அப்படின்னா. இல்லை ஏன் புதுசாக இதை சொல்கிறீங்களே அப்படின்னு, இல்லை நல்லா புரிஞ்சுக்கிங்க, இல்லை ஏன் எந்த எண்ணமும் வராமல் பார்க்கணும்னு பார்க்குறேன் அதுக்காக சும்மா இருந்தேன். எல்லா எண்ணமும் வந்துட்டு போகட்டும், எது வேணால் வரட்டும்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல் அப்படின்னாரு. அந்த கணத்தில் ஒரு எனக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு கிளிக் ஆச்சு. அப்போ நமக்கு வேலையே இல்லையாங்கன்னு கேட்குறேன், ஒரு வேலையும் இல்லை, அகத்தளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லை, என்ன வேணால் எண்ணங்கள் வரலாம், என்ன வேணால் எண்ணங்கள் போகலாம், அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு அறிவு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருத்தல் டக்கு. அப்போ வந்து நம்ம எப்படி எதுனாலும் ஓகே வாங்க, எதுனாலும் ஓகே தான் அகத்தை பொறுத்தவரை அப்படின்ட்டு. அப் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலை உள்ள வச்சுட்டு இருக்கிறேன் நான், வெளியும் மிகப்பெரிய வேலை இருக்குது, என் தொழில் குடும்பம் சமுதாயம் அது மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் பெரிய வேலை இருக்குது, ஒரே போட உள்ள வேலையே இல்லைன்ட்டார். உள்ள வேலைன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு என்ன நெகட்டிவ் தாட் வேணாலும் வரட்டும், என்ன பாசிட்டிவ் தாட் வேணாலும் வரட்டும், எந்த உணர்வு வேணாலும் வரட்டும், அது சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறது என்ன டக்குன்னு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து விடுபிடிச்ச மாதிரி இருக்குது. அது எந்த மாதிரி பொறுப்பு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பொறுப்பில் இருந்து நீ அதை பொறுப்பெடுத்துக்கவே தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு, டோட்டலாக அப்படியே பறக்கிற மாதிரி, வெயிட்லெஸ்ஸாக பறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கணம் தான் எனக்கு வந்து இந்த புரிதலுங்கிறது ஏற்பட்டுச்சு. ஏற்பட்டோடனே அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளில் வெவ்வேறு விஷயங்கள் எனக்கு தெரியுது. அன்றைய இரவே ஒரு அனுபவமும் ஏற்பட்டுச்சு. ஐயா கூட ஐயா இங்கே கட்டில் படுத்துருக்காரு, இங்கே கீழே படுத்துருக்கேன், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஒரு அசரி மாதிரி எனக்கு கிட்டுச்சு. அடுத்த நாள் காலையில் ஐயா இந்த மாதிரிலாம் வந்துச்சுங்கானே, சரி வந்தால் வந்துட்டு போட்டு விட்டுருங்கன்ட்டார். அதையும் நான் வந்து ஒரு அமானுஷியமாக இதை வந்துருக்குதுங்க மாதிரி சொன்னால், அப்படியா தானாக தானே வந்துச்சு, தானாக வந்தால் வந்துட்டு போட்டு அது பெருசுப்படுத்தாதீங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கன்னாரு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, விட்டுட்டு வேலையை பாருன்னு சொன்னது தான் இந்த சும்மா இருத்தல். மனசளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த சும்மா இருன்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த ஒரு புரிதல் தான் நமக்குள்ளார மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகிச்சு.